வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். குருவாடி கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வலியுறுத்தி வாழை இலையில் நெல்லை கொட்டி காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். இனி வருவது விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் குருவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு தற்போது அறுவடை பணியும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய எவ்வித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. இதனால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் வயல்களில் கொட்டி வைத்துள்ளனர். மேலும் பல விவசாயிகள் நெல் மூட்டைகளை வீடுகளிலும் தெருக்களிலும் கொட்டி வைத்துள்ளனர். பாதுகாப்பு இல்லாமல் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் சூழலும் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக அரசு நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி குருவாடி கிராம மாரியம்மன் கோயில் அருகில் சாலை ஓரத்தில் வாழை இலையில் நெல்லை கொட்டியும் வீட்டு உபயோக பாத்திரங்களில் நெல்லை கொட்டியும் நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அரியலூர் தாசில்தார் ராஜமூர்த்தி மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் ஊரில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவிடம் விவசாயிகள் பிரச்சனைகள் மற்றும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டியும் கோரிக்கை மனு பெறப்பட்டது. அந்த மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் விரைவில் குருவாடியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் உத்தரவாதம் கொடுத்ததன் பேரில் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். G3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். நெல் கொள்முதல் நிலையத்தை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து இலையில் நெல்லையெல்லாம் பரப்பி இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கு, இந்த மாதிரி வீணாக போயிடுச்சு, முளைச்சி போச்சு அப்படிங்கிறத எடுத்து காமிச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அரியலூர் தாசில்தார் அவர்கள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து எங்களுக்கு வந்து இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறந்து வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட குழு கிராம கமிட்டி அந்த விவசாயிகள் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்கிறோம். அந்த குழு அமைச்சு அவங்க தாசில்தார்ட்ட அதை நாங்கள் வந்து அதை ஒப்படைக்கிறோம். மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரையின் பேரில் உடனடியாக இந்த ஓரிரு தினங்களில் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க செய்ய தவறினால் நாங்கள் வந்து போராட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காத காரணத்தால் அதனை கண்டித்து இன்றைக்கி அமைதியான வழியில் போராட்டம் நடத்தி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை சேர்ந்தவர்களும் ஒரு தற்காலிக வாக்குறுதியை கொடுத்ததை நம்பி எங்கள் போராட்டத்தை கலைச்சிக்கிறோம். ஆனால் இதே போராட்டத்தை சொல்லி ஏற்கனவே எங்களை பல முறை ஏமாற்றிருக்காங்க. வர்ற முறையும் இந்த அமைதி போராட்டம் எங்கள்கிட்ட இருக்காது. கண்டிப்பாக புதன்கிழமைக்கு மேலே TNC திறக்கலைன்னா நாங்கள் வந்து ரொம்ப கடுமையான போராட்டத்தை சந்திப்போம். அதுக்கு எந்த விதமான வழக்கு போட்டாலும் நாங்கள் சந்திக்க தயாராகிறோம். கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் TV சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.